अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्लाहुम्म सल्ली अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलिहि व सहाबिहि व बारिक व सल्लम। अन्बार्ந்த ஆன்மீக மக்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அன்புக்குரிய உலக மக்களே, நாம் இன்றைய பாடத்தில் நம்முடைய குடும்ப பெண்களை ஷேக்மார்களுடன் நெருக்கமாக பழகை விடலாமா என்ற கேள்விக்கு உண்டான பதிலை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் பெண்கள் ஷேக்மாரிடம் பையத்து வாங்கலாமா, அது அனுமதி உண்டா? ஆம், அனுமதி உண்டு, அழகாக பையத்து வாங்கலாம். ஆனால் அது ஒரு வரையறுக்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால், பொதுவாக எல்லா செய்யுமாங்களும் பெண்களுக்கு பையத்து கொடுக்கும்போது கைகளை பிடித்து கொண்டு பையத்து செய்ய மாட்டார்கள், ஆண்களுக்கு கைகளை பிடித்து கொண்டு பையத்து செய்வார்கள். பெண்களுக்கு ஒரு துணி ஒரு ஓரமாக அவங்க பிடித்துக் கொள்வாங்க, இன்னொரு ஓரமாக பெண்கள் பிடித்துக் கொள்வாங்க, அப்படி தான் பையத்து செய்வார்கள். அதுதான் முறை. அல்ஹம்துலில்லாஹ், பையத்து வாங்கின பெண்கள் ஷேக்மாரிடம் முகத்தை காட்டலாம், ஷேக்மார்களுக்கு உடைய பயான்களை கலந்து கொள்ளலாம், திகிர்மிஸில் கலந்து கொள்ளலாம், அவர்களிடம் தெரியாதவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர் ஆன்மீக தந்தையாக இருப்பதால் அவர்களுக்கு பெண்கள் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஷேக்மார்களுக்கு பெண்கள் தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நிலவரம். ஆனால் நெருங்கி பழகுவது என்ற வார்த்தையை நாம் ஏன் உபயோகித்துக் கொள்ளும் என்றால், சில ஷேக்மார்கள் பெண்களை தனி அறையில் தாளிட்டு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் அவர்கள் நசீகத்து செய்கிறேன் என்ற போக்கில் தனிமைப்படுத்தி விடுகிறார்கள். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்பதுதான் இப்போது நம்முடைய கேள்வி. இது நிச்சயமாக அனுமதிக்கப்பட்டதல்ல. இதை பற்றி எடுத்து கூறும் முன் நாம் ஷரியத் என்ன சொல்கின்றது என்பதை பெண்கள் விஷயத்தில் அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஒன்றாவது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, பார்வை என்பது துவைக்கப்பட்ட சைத்தானுடைய அம்பாகும், அதனால் பார்வையை பேணிக்கொள்ள வேண்டும். இது பொதுவானது. ரெண்டாவது, ஷேக்மார்களிடம் பெண்கள் பையத்து வாங்குவதற்கு கணவன் உள்ள பெண்களுக்கு அவருடைய கணவனுடைய அனுமதி தேவை. கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஷேகானவர் பையத்து கொடுக்கவே கூடாது, அது நிபந்தனை. அப்படி கணவன் இல்லாத மனமாக பெண்களுக்கு அவருடைய வழி அவருடைய பொறுப்பாளர்கள் அவர்களுடைய அனுமதியின் பேரில் பையத்து கொடுக்கலாம். இது ஆகமானப்பட்டது. ஆகவே இவையெல்லாம் நாம் கடைபிடித்தால் இது ஷரியத்துக்குட்பட்டதாகும். இரண்டாவது ஷரியத் சொல்கிறது என்றால், உடன்பிறந்த சகோதர சகோதரர்களாக இருந்தாலும் 7 வயது ஆனவுடன் தனித்தனிய படுக்கையில் படுக்க வையுங்கள். சரிங்களா? அப்போது ஆண் பெண் என்ற இனத்தை நாம் தனியாக பிரித்து விட, எந்த வயசுலேருந்து? 7 வயசுலேருந்தே பிரித்து விட சொல்கிறான் ஹதீஸ்லேருந்து. அல்ஹம்துலில்லாஹ். மூன்றாவது, பெற்ற தகப்பனாக இருந்தாலும் கூட தனி அறையில் அதிக நேரம் உட்கார்ந்து பேசுவதற்கு அனுமதி இல்லை. இந்த ஹதீஸ் ஒரு பிரபலமான ஹதீஸ். ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை காண வருகிறார்கள்.
அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்காங்க, வீட்டில் அது அந்த முறை இருக்காங்க. ஆனால் அபூபக்கர் அலைஹிஸ்ஸலாம் என்பது ரசூலுல்லாஹை காண வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லை. மகள்கிட்டே விசாரிக்கிறாங்க, வெளியே போயிருக்கதாக ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார். ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம் வீடு எப்படி நம்ம மாதிரி அரண்மனை வீடு இல்லை, எப்படி வீடு, ஒரே அறை தான், அதில் தான் அடுப்பு, அதில் தான் படுக்கை, எல்லாமே அதுதான், ஒரு அறையில் தான் யார் யார் வந்தாலும் உட்காரணும் பேசணும், அப்படி அப்படிப்பட்ட வீடு தான், ஒரு அறையில் தான் எல்லாம் நடக்குது குடும்பம். அப்படிப்பட்ட அந்த தனியாரையிலே அபூபக்கர் சித்தீக் அவர்கள் தன் மகளிடம் பேசிக்கொண்டு நாயிசல்லா சொல்லா வருவரை காத்திருக்கிறார்கள். அது 5 நிமிஷம், 10 நிமிஷம், அப்படி அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆகிட்டு நாயிசல்லா வரவில்லை. வெகு நேரம் கழித்து நாயிசல்லா வருகிறார்கள் வீட்டுக்கு. அப்போ அபூபக்கர் சித்தீக் நிலையத்தில் பார்த்து அவர் சலாம் சொல்லி பொண்ணை எடுத்து எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலாதிரியா சொல்லலாம் அப்படின்றாங்க. உடனே நாகசந்தாவுடைய முகம் கொஞ்சம் மாறி கோபத்தில் விட்டது. என்ன சொல்கிறாங்க, பெற்ற மகளாக இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நேரம் தனித்திருந்திருக்கூடாது, வெளியே போயிட்டு வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த விஷயத்தை என்ன காரணத்துக்காக சொன்னாங்கன்னா, பெற்ற மகளாக இருந்தாலும் அவங்களுடைய தனி அறை, வேற அறையில் உட்காந்து இருக்கிறது அவங்க உடப்பாங்க, அது வேறு விஷயம். தனி அறையில் அவங்க உட்கார அவங்க வேலை செய்யும்போது வாங்கும்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். இல்லை தந்தையோடைய பார்வையில் விகல்பம் இல்லாவிட்டாலும் சைத்தான் ஒன்று இருக்கிறான், அது விகல்பம் இல்லாத பார்வை கூட மகள் மீது படுவதில்லை, படுவது அனுமதிக்கப்படவில்லை என்ற கருத்தில்தான் ரசூலுல்லாஹிஸ்ஸலாம் இவ்வளோ நேரம் ஏன் தனி துக்காந்தீர்கள், நீங்கள் போயிட்டு வந்து வெளியில் போயிட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆகவே தந்தை மகளாக இருந்தால் கூட பார்வையை பேட வேண்டும் என்று ரசூலுல்லாஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஷேகானவர், ஒரு அந்நிய பெண், அவர் என்ன தான் ஆண்மையின் தந்தையாக இருந்தாலும் அந்நிய பெண் அந்நிய பெண் தான், அது கணவன் இல்லாத கணவனோடு கூட இருந்து தனியாக இருந்தால் அது வேறு விஷயம். கணவனும் இல்லாத யாரும் இல்லாத தனிமையில் ஒரு பெண்ணுடன் கூட்டி அறையில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து ரசிகத்து வருகின்றேன் என்ற ஒரு இதில் இருந்தால் அது எவ்வளோ எப்படி அனுமதிக்கப்படுதா முடியும், சரீரத்துக்கு பெரும் மாற்றமான விஷயம் அல்லவா. அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்களை பேணிக்கொள்ள வேண்டும், பேணி நடக்க வேண்டும். எப்போது சரீரத்தை பேணி நடக்கின்றமோ அப்போது தான் நாம் தவறு இல்லாமல் இருக்க முடியும். இந்த விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில், அதாவது பெண்கள் கூட 9 சைத்தான் இருக்குங்க தான், பெண்கள் சைத்தான் இல்லை, பெண்கள் கோபப்பட்டு கூட பெண்கள் சைத்தாங்களே, அவர்கள் பெண்மையும் அன்பும் கனியும் உடையவர்கள் தான். ஆனால் அவர்கள் கூட இருக்கிற சைத்தான் பெரிய கொடியது, 9 சைத்தான் இருக்கான். என்னென்னா பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்தை இயற்கையிலே 9 பங்கு ஆசையும் 1 பங்கு அறிவு தான் கொடுத்திருக்கின்றான், ஆண்களுக்கு 9 பங்கு அறிவும் 1 பங்கு ஆசையும் வைத்திருக்கின்றான். அப்போ இந்த 1 பங்கு பெண்களுக்கு 1 பங்கு அறிவை கொண்டு இந்த 9 பங்கு ஆசையை கட்டுப்படுத்துறது ரொம்ப முடியாத விஷயம். செய்கை எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் கூட பெண்கள் 9 சைத்தான் இருக்கிற காரணத்தால் தப்பு தவறு நடக்கிறதுக்கு அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதுதான் பேணிக்கொள்வது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த விஷயத்தில் ஏன் மலக்கு மால் கூட ஆருத் மாருத் என்ற மலக்கு மால் அப்படி கேள்விப்பட்டிருக்கு, அவர்கள் கூட பெண்களால் கெட்டு சைத்தானின் நிலையில் இறங்கிவிட்டார்கள், சைத்தானுக்குள்ள நிலையில் இறங்கிவிட்டார்கள். அது ஒன்று. இரண்டாவது வந்து ஒரு பெரிய ஞானவான், பெரிய ஷேகு, நேர்மை மிக்கவர், ரொம்ப ஒழுக்கமானவர், அவரும் ஒரு பெண்ணாலே கெட்டு சீரழிந்து விட்டார். இது குர்ஆன் ஆயத்தில் உள்ளது. அவர் எப்படி ஆகிவிட்டார்னா அல்லாஹ் சொல்கிறான்னா நாய்க்கு சமமாகி விட்டார், ஒரு நாயை போல ஆகிவிட்டார் அப்படிங்கிறார். வேற ஒரு பெரிய ஷேக் எதனால் கெட்டார், பெண்ணால் கெட்டார். அதில் பெண்கள் மூலம்
எப்படிப்பட்டு இருந்தாலும் மலக்குமார்கள் கூட அழிந்து விட்டார்கள், கெட்டு விட்டார்கள். ஷேகுமார் கூட கெட்டு விட்டார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி ஆர்வத் மாரூத், அப்புறம் பெண்கள் கெட்டு போன அந்த திருக்குறான் வசத நாயை போன்ற அந்த ஷேகுடைய வளர்களையும் அடுத்த பாடத்தை நாம் சொல்வோம். இத்துடன் நான் முடித்துக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.